வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தொருளி 3/9/2021 வெள்ளிக்கிழமை இன்றைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சுவாமிஜியினுடைய இன்றைய நாற்காட்டி வரிகள் துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம். சுவாமிஜியினுடைய இன்றைய வரிகளுக்கான கவிதை வரிகள் பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும். பிறருக்கும் நல்வாழ்வழித்து தானும் வாழும் பேற்றையே அறமாகும் நோன்பு ஆகும். பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும். பிறர் துன்பம் துடைத்தற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று சுவாமிஜி இந்த பாட கவிதை வரிகள்ல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த முதல்ல ரெண்டு வரி, பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும். ஒவ்வொரு தனி மனிதனும் உடல், உயிர், மனம், அறிவு என்ற இந்த நான்கையும் ஒவ்வொரு நாளும் நாம எழுந்த உடனே இந்த இறைநிலையினுடைய ஒரு சொரூபமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உடல், உயிர், மனம், அறிவு, அதற்கான முறையான பயிற்சியை நாம தினந்தோறும் மேற்கொள்ளும் பொழுது அந்த இறைவனுடைய அன்பும் கருணையும் நமக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அன்றைய பணிகள் அனைத்தும் தெய்வீக பணிகளாக மாறும். அப்போ நம்ம வாழும் காலம் வரையிலும் நாம இந்த பயிற்சியை செய்து நாம நம்ம தகுதிப்படுத்திக் கொள்வது முதல் பணி. அடுத்ததா சாமிஜி சொல்றது குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. என்ன சொல்றாங்க, பிறருக்கும் நல்வாழ்வு அளித்து தானும் வாழும் பேற்றையே அறமாகும் நோன்பு ஆகும் என்று சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி இந்த பயிற்சிகளை தான் மட்டும் செய்யல, தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அளவுல இந்த உலகம் முழுவதும் இந்த பயிற்சியை சிறப்பாக அவங்க இந்த பயிற்சிகளை அனைவருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதோடு அல்லாம ஐக்கிய நாட்டு சபையில ஒரு 20 முறை சாமிஜி இந்த விளக்கங்களையும் இதற்கான ஒரு பயிற்சிகளையும் அவங்க விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நாம ஒவ்வொருத்தரும் இந்த பயிற்சிகளை நாம சிறப்பாக செய்வதன் மூலம் நமக்கு குருவுக்கு குரு காணிக்கை நாம சிறப்பாக கொடுக்க முடியும். பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும். பிறர் துன்பம் துடைத்தற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும். பட்டினத்தாரை நாம எடுத்துக்கொள்ளுவாங்க. அவங்க பெரிய செல்வந்தர், அவர் ஞானம் பெறாரு. ஞானம் பெற்றதற்கு பிறகு அவர் ஞானம் பெற்ற ஒவ்வொரு ஞானிக்கும் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், பால்கவர்ச்சி என்ற இந்த 5 அவங்க விடுபட்டுடுவாங்க. ஒவ்வொருத்தர் ஞானம் பெற்றவருடைய பாதத்தை மற்றவங்க எல்லாரும் தொட்டு வணங்கணும். தந்தை முதல் கொண்டு தாய் விடுவிலக்கு, தாய் வயோதிகமாயி அவங்க ரொம்ப தள்ளாத வயதில் இருக்காங்க. அப்போ பட்டினத்தார் அவங்க பாதத்தை தொட்டு கும்பிடுறாங்க. கும்பிடும்போது பட்டினத்தார் அவங்க தாயார் நினைக்கிறாங்க, நான் வயோதிக காலம், எப்போ எனக்கு மரணம் சம்பவிக்கும்னு தெரியல, இப்போ நீ இப்போ தேசாந்தரம் புறப்பட்டு போறியே என்று அவங்க நினைக்கிறாங்க. அந்த உணர்ச்சி பட்டினத்தாருக்கு அப்படியே அந்த உணர்வாக கிடைக்குது. அப்ப எழுந்து அன்றைக்கு வந்து விடுவேன் தாயே என்று பட்டினத்தார் சொல்றார். பட்டினத்தார் துறவரம் வாங்குறாரு. துறவரம் வாங்கி அந்த ஆன்மீக பணியை செய்து கொண்டே இருக்கிறார். தாய் இறந்துடுறாங்க. ஞானவானர் அல்லவா, அவர் அதை உணர்றார். ஓடோடி வர்றார் இல்லம் நோக்கி. அவங்க நான் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும்போது இடுகாட்டு கொண்டு போறாங்க. நேரா அங்க போறாங்க. அப்போ முன்னரிட்டத்தி முற்புறத்திலே, பின்னரிட்டத்தி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே, யானும் இட்டத்தி மூழ்க உழ்கவே என்று அந்த சடலத்தை 3 வளம் வந்து அவங்க பச்சை வாழை மட்டையை எடுத்து வைக்கிறாங்க. பட்டி எரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்கக்கூடிய பிறர் துன்பம் துடைத்தற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டுன்னு மகரிஷி சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு ஆன்மீக அன்பர்களும் வேதாத்திரி அன்பர்களும் இதை உணர்ந்து வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ள இன்றைய சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்